ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக வழங்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற குறித்தது என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணின எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலையப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்க் எடுக்க பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலையும் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சிகளுடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பதில் தர 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 நம்ம காணொலிகளை வெளியிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம பார்ட் 1 சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். பார்ட் 1 ஆவுடையார் கோயில், கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, குண்டான் கோயில், பொன் அமராவதி, விராலிமலை, இப்படி பல ஒன்றியங்களில் கிடைத்த பதில்களை பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 நம்ம பார்க்க இருக்கிற வந்து திருமயம். அந்த ஒன்றியத்திலேருந்து நமக்கு பதில்களை கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு பார்ட் 2 பார்க்க இருக்கிறோம். அப்படி என்ன பிரதர் நீங்கள் கேள்விகளை கேட்டீங்க, அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து 3 மேலாக ஒரே உரத்தில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலுடைய பணி விபரங்கள், 5 மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சியுடைய பணி விபரங்கள், சொந்த ஊரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஊராட்சியுடைய பணி விபரங்கள், காலி பணியிடங்கள், அவங்க தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், அவங்களுடைய தொடர்பு எண்கள், அதாவது அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட சியூஜி நம்பர், இப்படி ஒரு 7 கேள்விகளை நம்ம தகவல்களாக வழங்க சொல்லி கேட்டிருந்தோம். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களும் ஒவ்வொரு மாதிரி பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒன்றியத்தில் நம்ம கேட்ட மாதிரி ஒரு சில பதில் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சில தகவல் தரலை. அதனால தான் அதை எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படி என்ன பதில் தந்திருக்காங்க பார்க்க இருக்கிறோம். 1 கேள்வி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மேலாக பணியாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, 21 5 மேலாக பணியாற்றக்கூடியவங்களும் 21. அடுத்ததா 3 குறைவாக பணியாற்றக்கூடியவங்க இந்த 4. எந்த தேதி முதல் காலி பணியிடங்கள், 6 ஊராட்சிகளில் இந்த மாவட்டத்தில் வந்து காலி பணி, இந்த ஒன்றியத்தில் காலி பணியிடங்கள் இருக்கு, எந்த தேதி முதல் அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண சொன்னால் ஒரு 6 வேலை வாய்ப்பு உருவாகும். ஸோ ஏன் அந்த ஒரு கோரிக்கை நான் அவங்க சொன்னோம்னா, ஏன் முன்வைக்கிறேன்னா, ஒரு புதிய 6 நம்ம அரசில் நிரந்தரமாக யாருக்காக உருவாக்கி கொடுக்குறோம். 5வதா சொந்த ஊரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இத்தனை பேர் இருக்காங்க, அரசு மூலம் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் 93840, எல்லாருக்குமே சேமாக இருக்கும், கடைசி 2 டிஜிட் இல்லை 1 டிஜிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து நம்ம ஏன் இதை மஞ்சள் கலர் ஷேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஊராட்சி செயலாளரும் அவங்க தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனாலே இவங்க தரலை, அதை நம்ம மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். தகவல் தந்ததுக்கப்புறம் அது இன்னொரு காணொலியாக கண்டிப்பாக வெளியிடப்படும். ஓகே பிரதர், இந்த தகவலை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஏன் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க நீங்கள் நினைக்கலாம். தகவலை நான் வாங்கியது அப்படியே என்னுடைய வீட்டுக்குள்ளே பீரோ வச்சிருந்தா நோ யூஸ். நானும் மூவ் பண்ணுறேன், நீங்களும் மூவ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அப்படி என்ன நம்ம பண்ணணும்னா, ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு காணொலி வெளியிட்ருக்கோம். அதனுடைய மாடல் வீடியோ லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த PDF வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஊராட்சி செயலர் வந்து தொடர்ந்து ஒரே இடங்களில் பணியாற்றும் போது நட்பு உருவாகி ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்கள், அதாவது அரசு திட்டங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க உள்ளாக்கப்படுவாங்க. இல்லை சொந்த ஊரில் இருக்கிறாங்கன்னா அதில் போட்டி பொறாமைகள், சொந்த மந்தம் சொல்லி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இல்லை அவங்க ஒரே அவங்க குக்கிராமத்துக்கு மட்டும் கொடுப்பாங்க, அடுத்த ஊராட்சி கொடுக்காம அடுத்த கிராமங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாங்க. இப்படி பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு 3-5 ஒரு முறை நம்ம மாற்றத்துக்கு மூவ் பண்ணி அவங்கள மாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புதுசாக வரவங்க உடனடியாக பழக்கம் இருக்காது. இந்த அரசு திட்டங்கள் வந்து சரியான நபருக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உருவாகும். முழுமையான அதில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம், ஆனால் வாய்ப்புகள் நம்ம உருவாகும், மாற்றம் ஏற்படும். ஸோ வந்து இந்த தகவலை நான் ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். இந்த மாடல் மனுவோட அட்டாச் பண்ணி உங்கள் BDO, உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், டைரக்டர், முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் லெட்டர் சென்ட் பண்ணுங்கள். எங்கள் மாவட்டத்தில் வந்து உங்கள் ஒரு ஊருக்கு மூவ் பண்ணாமல் உங்கள் மொத்த மாவட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கள், அதுதான் சக்ஸஸ் ஆகும். ஒரு ஊருக்குன்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் பகை, அதனால தான் நீங்கள் வந்து அவங்கள மாற்ற சொல்கிறீங்கன்னு சொல்லி பிளேட்டை டைவெர்ட் பண்ணி கிடைச்சில அதை அப்படி வந்து ஃபெயிலியர் ஆகும். உங்கள் ஒன்றியத்துக்கோ இல்லை உங்கள் மாவட்டத்துக்கோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அட்டாச் பண்ணி யாரெல்லாம் 3 இல்லை 5 மேலே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களாம் பணிமாறுதல் பண்ண சொல்லுங்கள். சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறவங்களும் பணிமாறுதல் பண்ண சொல்லுங்கள். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப சொல்லுங்கள். சிஜி நம்பர் அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இல்லாமல் இருந்தால்
அதை உடனடியாக வழங்க சொல்லி இந்த நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து மூவ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் கிடைத்ததுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ ஏதாவது சுச்சரிக்கை லெட்டர் இல்லை உங்களுக்கு பதில் எதுவும் கிடைத்தால் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக வெளியிடப்படும். ஏன் வெளியிடப்படும்னா, நீங்கள் மூவ் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க, அதே போல் அடுத்தவங்களும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த காணொலிகள் வெளியிடப்படும். இந்த தகவலை புதுக்கோட்டை சார்ந்த நண்பர்களுக்கு, கிராமராட்சி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய தகவல்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.